தமிழ் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் ஆடிப்புற தேரோட்டம் இன்று வெகு விமர்சனம் நடைபெற்றது. அதனுடைய வீடியோ தொகுப்பை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசினுடைய முத்திரை சின்னத்தில் இருக்கிறது இந்த கோபுரம் தாங்க. இப்படி பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம், அதுவும் ஆடி மாதத்தில் வர ஆடிப்புறம் கோதை ஆண்டாள் பிறந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதை முன்னிட்டு இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் கோதை நாயகியும் ரங்கமன்னாரும் திருத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தனர். பின்னர் கோவிந்தா கோவிந்தா என பக்தி கோஷத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். இந்த திருத்தேரோட்டத்தில் கலந்துக்கிட்டு வடம்பிடித்து இழுத்தால் தங்களுடைய நினைத்த காரியம் நடக்கும். குறிப்பாக திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பது ஐதீகம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் உலக அளவில் பல்வேறு நாடுகளிலிருந்தும் சுற்றுலா பயணிகளும் வருகை தந்து ஆண்டாளை தரிசனம் செய்தனர். அதாவது கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அக்கோயிலின் ஆடிப்புற தேரோட்டத்தை தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க வீடியோவை முழுதும் பார்க்கலாம்.
நாச்சியார் அவதரித்த உன்னதமான ஆடிக்கூட உற்சவம். அதனால தாயார் இன்னைக்கு ரங்கமன்னாரோடு அழகிய அழகரி பெருமான் துணி கொடுக்க மாலையை சாட்டிக்கொண்டு இங்கே தாயாரும் பெருமாளும் எழுந்திருக்கக்கூடிய காட்சி நம்ம எல்லாம் பரவசப்படுத்துகிறது.